இந்தியாவில் மிகப்பெரிய டெலிகாம் நிறுவனங்களான ஜியோ, ஏர்டெல், அப்புறம் வோடஃபோன், இந்த மூணு நிறுவனங்களுமே சமீபத்தில் தங்களோட ரீசார்ஜ் பிளான்ஸ்க்கான அந்த அமௌண்ட்டை பயங்கரமாக ஏற்றிருந்தாங்க. இது அந்த பயனாளர்களுக்கு மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் குறிப்பாக இந்த மூணு நிறுவனங்களுமே 12-25% வரைக்கும் அவங்களோட ரீசார்ஜ் பிளான்ஸ்க்கான அமௌண்ட்டை வந்து உயர்த்திருந்தாங்க. இதனால மக்கள் எல்லாருமே நம்ம ஏன் பிஎஸ்என்எல் பக்கம் போகக்கூடாது, ஏன்னா பிஎஸ்என்எல்ல நிறைய கம்மியான அமௌண்ட்ல இருக்கக்கூடிய பிளான்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க, ஸோ நம்ம பிஎஸ்என்எல்க்கு மாறிட்டா என்னன்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. அப்படி இந்த பிஎஸ்என்எல் பத்தி நம்ம பார்க்கும்போது ஏன் மக்கள் எல்லாம் இவ்வளோ நாள் பிஎஸ்என்எல் பயன்படுத்தாமல் இருந்தாங்க அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் ஏசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு டெலிகாம் நிறுவனமாக பிஎஸ்என்எல் தான் இருந்தது. நிறைய திட்டங்களும் நிறைய சலுகைகளும் அவங்களோட வாடிக்கையாளர்களுக்கு பிஎஸ்என்எல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால நிறைய மக்கள் ஈஸியாக வந்து பிஎஸ்என்எல் சேவையும் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 2019 ஜியோ தங்களோட நிறுவனத்தை வந்து தொடங்குறாங்க. அப்படி ஜியோ மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது அவங்க ஃப்ரீ சிம்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இலவசமாக இன்டர்நெட்டும் 1 நாளைக்கு 2 GB வரைக்கும் இலவசமான இன்டர்நெட்டும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஒரு அறிவிப்பினால மக்கள் எல்லாரும் பெரும் அளவில் வந்து ஜியோ பக்கம் போயிட்டாங்க. அப்படி ஜியோ பக்கம் போனது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அந்த மார்க்கெட்டில் இருந்த ஏர்செல், டொக்கோமோ இந்த மாதிரியான நிறைய சின்ன சின்ன டெலிகாம் நிறுவனங்களும் வந்து மார்க்கெட்டை விட்டு ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் இந்த மூணு நிறுவனங்கள் தான் பெருமளவில் இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் அவங்களோட சேவைகளை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் ஜியோவும் தங்களோட சர்வீஸ்க்கு அதிக அளவில் கட்டணம் வசூலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பிஎஸ்என்எல் கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க கிட்ட 5G சேவை இல்லை, 4G சேவையும் போதுமான அளவுக்கு பிஎஸ்என்எல் கிட்ட இல்லை. இவங்க 3G சேவை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் உங்களுக்கு நல்ல டவர் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது பிஎஸ்என்எல் கிட்ட. ஆனாலும் பெரும்பான்மையான மக்கள், குறிப்பாக மிடில் கிளாஸை சேர்ந்த மக்கள், ஃபோனுக்கு இவ்வளோ அமௌண்ட் என்னால் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்என்எல்ல எனக்கு டவர் கம்மியாக கிடைச்சாலும் பரவாயில்ல, 5G சேவை கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, நான் வந்து பிஎஸ்என்எல்கே மாறுறேன் அப்படின்னு நிறைய பேர் இப்போ பிஎஸ்என்எல் பக்கம் திரும்பியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக நிறைய பேர் வந்து மல்டிபிள் சிம்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்களோட ஒரு ஒரு தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஆஃபீஸ் யூஸ்க்காக ஒரு மொபைல் நம்பர், அதே மாதிரி அவங்களோட பர்சனல் யூஸ்க்காக ஒரு சிம் கார்டு, இந்த மாதிரி நிறைய வந்து டிஃப்ரெண்ட் டைப்பான சிம் கார்டு வாங்கி பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பேக்கப் சிம் கார்டாவது நமக்கு பிஎஸ்என்எல் இருக்கட்டும், ஏன்னா எல்லா மொபைலும் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா எல்லா மொபைலுக்கும் ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ எல்லா மொபைலுக்கும் நான் ஒரு ஜியோட பிளானோ இல்லை ஏர்டெலோட பிளானோ போடுறேன் அப்படின்னா அதுக்கு நிறைய செலவாகும். ஸோ ஆப்வியஸாக என்னோட செகண்ட் தேர்ட் சிம் கார்டாவது எனக்கு பிஎஸ்என்எல் இருக்கட்டும் அப்படின்னு நிறைய பேர் முடிவு பண்ணிட்டாங்க. நிறைய பேர் பிஎஸ்என்எலுக்கு ஷிஃப்ட் ஆகவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த நிறுவனங்கள் எல்லாமே அவங்களோட விலையேற்றத்தை அறிவிச்சதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேலே பயனாளர்கள் ஜியோலேருந்தும் ஏர்டெல்லேருந்தும் பிஎஸ்என்எல் பக்கம் ஷிஃப்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு ஒரு தரவுகள் சொல்லுது. அப்படி ஏன் மாறுறாங்க அப்படின்னு இந்த பிளான்ஸ் எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, பொதுவாகவே இந்த மொபைல் சர்வீசஸ்க்கு கிடைக்கக்கூடிய பிளான்ஸ் 28 நாட்களுக்கு இருக்கும். ஒரு மாதம் கணக்கு அப்படிங்கிறது 28 நாள் தான் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி 84 நாட்களுக்கான, அதாவது 3 மாசத்துக்கான ஒரு பிளானும் இருக்கும். அதை விட்டோம்னா 1 வருஷத்துக்கான பிளான்ஸும் பெரும்பாலான மக்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 50 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய்க்கு மேலே இந்த ஏர்டெல், ஜியோ நிறுவனங்களுக்கும் பிஎஸ்என்எலுக்கும் வித்தியாசம் வருது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. 1 வருஷத்துக்கான ரீசார்ஜ் பிளானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜியோ 3599 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த அமௌண்ட்டுக்கு அவங்களுக்கு 365 நாள் வேலிடிட்டி. இன்டர்நெட் அப்படின்னு பார்க்கும்போது 1 நாளைக்கு 2 GB கொடுக்குறாங்க, அன்லிமிட்டட் வாய்ஸ் காலும் கொடுக்குறாங்க. இதுவே ஏர்டெல் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க இதே அமௌண்ட்டுக்கு 365 நாள் வேலிடிட்டிக்கு 1 நாளைக்கு 2 GB டேட்டாவும் அன்லிமிட்டட் வாய்ஸ் காலும் கொடுக்குறாங்க. இதுவே நீங்கள் பிஎஸ்என்எல் வந்தீங்கன்னா அதற்கு பாதிக்கு பாதி தான் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது 1999 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க 365 நாள் வேலிடிட்டிக்கு. ஆனால் இன்டர்நெட் அப்படிங்கிறது 1.5 GB கொடுக்குறாங்க, அன்லிமிட்டட் வாய்ஸ் காலும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் 2000 ரூபாயில் உங்களோட 1 வருஷத்துக்கான இன்டர்நெட் பில்லை நீங்கள் கவர் பண்ணிடலாம் பிஎஸ்என்எல் பயன்படுத்தினீங்கன்னா. இப்படி பெரிய அளவில் பிஎஸ்என்எலோட அமௌண்ட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கிறதுனால நிறைய மக்கள் பிஎஸ்என்எல் பக்கம் இப்போ திரும்பியிருக்காங்க. பிஎஸ்என்எலும் அவங்களோட டவர்ஸை இன்னும் அதிகப்படுத்தணும், அவங்களுக்கான ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறது இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த மார்க்கெட்டை பயன்படுத்திட்டு பிஎஸ்என்எல் அவங்களோட சேவையை இன்னும் அதிகமாக ஒரு நல்ல டவர்ஸ் வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா மக்களுக்கு அது இன்னும் பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து நிறைய பேர் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சோ நீங்க என்ன சிம் யூஸ் பண்றீங்க, பிஎஸ்என்எல்க்கு உங்களோட சிம்மை மாத்திட்டீங்களா இல்ல மாத்திர பிளான்ல இருக்கீங்களா அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.